வணக்கம் சார். இன்றைய கேள்வி, இந்த விரதம் இருப்பாங்க இல்லையா, உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத நாட்களில் திருமணம் செய்யலாமா? திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய சடங்கு, அதை இந்த நாட்கள்ல பர்டிகுலரா செய்யலாமா? அதை பத்தி உங்களுடைய தகவல். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சதய பிரபு. எனத்து அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி, எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களைக்கும் வணங்கி, நம்ம இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஏகாதசி விரதம் இதெல்லாம் ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தது, அவங்களுக்கு விட்டு கொடுத்தாச்சியா நமக்கு என்னையா அப்படின்னு. அப்படி இல்லை, ஏகாதசி விரதம் எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டான விரதம். ஏகாதசி அன்று பரம்பொருளான இறைவனை உபவாசம் இருக்கான்னு சொல்லுது, சரிங்களா? அப்படி ஒரு இணையற்ற ஒரு விஷயம். நிறைய நம்ம பண்டைய நூல்கள் எல்லாம் இந்த ஏகாதசியினுடைய ஏகாதசி அன்னைக்கு அவனை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவன் நாய் மாம்சம் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுது சாஸ்திரங்கள். ஏகாதசி கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டிய நாள். நான் வந்து அரிசி சாப்பிட்றதில்ல, பலகாரம் தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன். பல ஆகாரம் அன்னைக்கு சாப்பிட்ருவோம், பலகாரம் சாப்பிட்றதில்ல. பழம் தான் ஆகாரமாக எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் மாத்திரம்தான் எடுத்துக்கணும், முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்றைக்கி தான் வி வில் டிசைட் அவர் மெனு. இன்றைக்கி காலையிலது இது இது பல ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு நான் சாதம் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லுவோம். சோறுங்கிற அந்த அரிசி மாத்திரம் வந்து அன்னம்ங்கிற பேரில் அழைக்கப்படலை. எதெல்லாம் உங்கள் பசி அடக்குதோ அதெல்லாம் அன்னம். ஒரு காஃபி குடித்தோம், பசி அடங்கிச்சுன்னா அது அன்னமே, அன்னமய பிராணமய, அன்னமயமாக தான் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா. அப்போது பண்டைய நூல்கள் வந்து இதை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. ஏகாதசி இன்னொன்று சயின்டிஃபிக்காக அறிவியல் ரீதியாகவும் இந்த சந்திரனுடைய நகர்வு, சந்திரன் பூமி சூரியன் இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதில் சந்திரனுடைய அந்த கிரணங்கள் குறையறதும் கூடுறதுமானால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வலைகளை சொல்லக்கூடியது, ஜீரண சக்தியை குறைக்கக்கூடிய நாளாக இருக்கும். முதலே சொல்கிறாங்க, ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி. ஒரு வேளை தான் சாப்பிட்டீங்கன்னா யோகியாக இருக்கலாம், ரெண்டு வேளை சாப்பிட்டா போகி நம்மளை மாதிரி கிரகஸ்தர்கள். மூணு வேளையும் தின்னுட்டு நாலு வேளை தின்ன உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியறதில்ல, ஒன்றும் பண்ண முடியறது இல்லைன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் 8:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகிறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்குது. தூங்குறதுன்னு என்ன? உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. நீங்கள் படுத்துட்டு தான் இருக்கீங்க, உள்ளே உடம்பு வேலை பண்ணிட்டே இருக்கும், நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் பண்ணணுமே, அந்த வேலையை பண்ணதில்லை. அந்த வேலை கூட இல்லாமல் உடம்பை கிடத்துவது தான் உண்மையான தூக்கம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் பிழைத்து பிழைத்து தானே நம்ம எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா. இப்போ அது மாதிரி தானே, தூக்கத்தில் நம்மை மறந்த நிலைக்கு சென்று தூங்குவது தான். கம்மி பட்சம் ஒரு 5 மணி நேர தூக்கம்ங்கிறது இந்த உடலுக்கு அவசியம். நம்ம என்ன பண்ணுறோம், 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கு படுக்கிறோம். அப்போ உடம்போட அந்த நொதித்தல் 6 மணி நேரம் நடக்குது, 4 மணிக்கு தான் தூக்கமே வரும், ஆனால் எந்திரிச்சிருவோம், உடம்பு கெட்டு போயிடும். அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதை உணர்த்துவது தான் ஏகாதசி. சும்மா போட்டு மிஷினில் போட்டு அரைச்சி 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 அந்த மிஷினுக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் விடுறோம் பாருங்கள். இன்னைக்கு கரண்ட்டு கூட ஒரு நாள் மெயின்டெனன்ஸ், டோட்டல் செட் டவுன்னு சொல்கிறோம். நம்ம என்றைக்கு செட் டவுன் ஆறுறது, அந்த செட் டவுன் ஆறுனால தான் ஏகாதசின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஏகாதசி அன்று உணவு அளிப்பவனுக்கும் சரி உணவு உண்பவனுக்கும் ரெண்டு பேருக்குமே போகும். நீயே சாப்பிடக்கூடாது, அடுத்தவனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி. கடுமையான பாவச்செயல்னு நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லுது. மருத்துவ ரீதியிலுமே உடல் உறுப்புகளுக்கு ஒரு அவசியம், அதுக்கு ஒரு ஓய்வை கொடுக்குறோம். நம்ம உள்ளே இருக்கிற கணையம், லிவர் எல்லாம் கரெக்டாக க்ளீன் ஆகிறதுக்கு உண்டான நாள் இதுதான். இதெல்லாம் நிற்க கடவுளை உபவாசம், உபன்னா அருகில், வாசம்னா இருப்பது. யாருக்கு அருகில் இருப்பது? பொண்டாட்டி அம்மா கூட இருப்பதா? அல்ல, இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாள் ஏகாதசி. இறைவனை எல்லாத்தையும் கடந்தவனானாலும் தான் ராமனாக கிருஷ்ணனாக வந்து ஏன் கடைபிடித்து காமிச்சான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு காமிச்சான். அப்படி ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விரத நாள். எந்த விரதத்தை தவிர்த்தாலும் ஏகாதசி விரதத்தை தவிர்க்கக்கூடாது. விரதங்களிலெல்லாம் ராஜா ஏகாதசி விரதம். ஸோ அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுகள்லாம் வச்சுருக்கலாமா, பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் போட்டிருக்கே அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்கும்.
தர்மசாஸ்திரம் நீயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, இறைவனை நினைத்து உபவாசம் இருக்க வேண்டியனாலே கேளிக்கைகள் ஏற்பட்டு ஒருத்தன் சாப்பிட்றதே குத்தம்னா 100 பேர் 1000 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இதெல்லாம் நடைபெறுவதுங்கிறது பகவானை பக்தியுடன் பூஜிக்க வேண்டிய ஒரு திருநாளில் விருந்துண்டு கழிப்பிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபடுவது தர்ம விதிகளுக்கு புறம்பானதாக இருப்பதாலும் ஏகாதசி ஒரு நல்ல அற்புதமான உபவாச நாள். அன்றைக்கு நானே உபவாசம் இருந்து அடுத்த நாள் உணவு உண்ண வேண்டும் என்று இருப்பவன், அது தர்மம், சரியான சிஸ்டம். அதை எதிர்த்துட்டு மற்றவங்களுக்கும் உணவளித்து இன்னியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பாபங்களை கர்மக்களை செய்வதாகவே அது அர்த்தம். அதனால் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக சுபகாரியங்களை செய்வதை தவிர்த்தல் நன்மையே பாப கர்மங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதாகவே இருக்கும். ஏகாதசி உபவாசம் அனைவருக்கும் சமமானது, அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நன்மை பெறுங்கள். நன்றி. ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. ஏகாதசி அன்று நாம் எப்படி விரதம் இருக்கிறோமோ அந்த நாள் அன்னைக்கு மற்றவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம படையல் மாதிரி சாப்பாடு போடுறதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான தகவல், நன்றிகள். நன்றி.